இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் மாடியிலேருந்து விழுந்த ஹீரோவோட டெட் பாடியும் கூடவே அவர் கூட இறந்துருப்பாங்களே ஒரு லேடி அவங்களோட டெட் பாடியை எடுத்துட்டு போறதை காட்டிட்டு கட் பண்ணா அந்த சேஸ் தொடருது. ரோட்ல நடந்துட்டு இருந்த சேஸ் இப்போ மால்குள்ளெல்லாம் தொடர்ந்து பயங்கரமா விறுவிறுப்பா போயிட்டு இருக்கா. ஒரு கட்டத்துக்கு மேல மாலோட ரூஃபுக்கு போயிடுறாங்க. கையும் கலவுமா ஹீரோ மாட்ட போற சமயம் வந்துரு, நீயே சரணடிச்சிட்டனா உன்னை விட்டுருவேன், உனக்கு வலிக்காம கொன்னுடுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கா. சரி வரேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வண்டியை திருப்பிட்டு வராரு. என்னடா வராருன்னு பார்த்தா வர மாதிரி வந்து அந்த ரூஃப் டாப்ல இருந்து அப்படியே தாவி பக்கத்து பில்டிங்ல ஒரு ஸ்விமிங் பூல் இருக்கும் அதுக்குள்ள விழுந்துட. கூடவே அவர் பாக்கெட்ல இருந்த போனும் விழுந்துருது. அதனால இதுக்கப்புறம் ஹீரோவை யாராலையும் ட்ராக் பண்ண முடியாது. அந்த பில்டிங்ல இருந்து முதல் வேலையா அந்த பொண்ண, அதாவது ஹீரோ இப்ப யார் உடம்புல இருக்காரோ அவரு ஒரு பொண்ணை காப்பாத்திருப்பாங்க ஒரு பெரிய கேங் கிட்ட இருந்து. அந்த பொண்ணை பாக்குறதுக்கு பைக் எடுத்துட்டு போக அந்த பொண்ணு இவரை பார்த்தோன்னே ஓடி வந்து கட்டி பிடிச்சி அழுகுது. நீ வரமாட்டேன்னு நான் நினைச்சேன், நான் ரொம்ப பயந்துட்டேன், என்ன பண்ணாலும் யோசிச்சுட்டே இருந்தேன் அப்படின்லாம் புலம்பி தள்ள, அப்ப ஹீரோட மனசுக்குள்ள நேரத்துக்கு மட்டும் தனியா வேற செல்ல மாத்தி போட்டிருக்காங்க. அந்த செல்லுல இருந்து தன்னோட செல்லுக்கு போன ஹீரோவும் தான் யாரு, எதுக்காக ஜெயில இருக்கா, எப்போ ரிலீஸ் ஆவான் எதுவும் தெரியாம கூட இருக்கிறவங்க கிட்ட, சரி என்ன பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா, நாம எப்போ ரிலீஸ் ஆவோம் அப்படின்னு கேட்க, மறந்துட்டியா, இன்னும் நாலு நாள்ல நம்ம ரிலீஸ் ஆக போறோம், ஆனா அந்த நாலு நாள்ல அந்த சைக்கோபாத் அந்த கொலகாரங்கிட்ட இருந்து நீ ஜாக்கிரதையா உயிர் தப்பிச்சுக்கோ, அவன் எப்ப வேணாலும் உன கொலை பண்ணுவான் அப்படின்னு ஏதோ ஒரு கொலகாரனை பத்தி பேசுறான். அந்த கொலகாரனும் இவங்க தங்கிட்டு இருக்க அதே செல்லுலதான் இருக்கான் போல, யாராவது பயங்கரமான ஆளா இருப்பார் போலயே அப்படின்னு பார்த்தா கரெக்டா அந்த சைக்கோபாத் அந்த ரூம் குள்ள வரான். இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஏற்கனவே சண்டை வந்ததுனாலதான் அந்த சைக்கோபாத்தியும் ஹீரோவையும் தனித்தனி செல்ல போட்டிருப்பாங்க. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் ஒரே செல்ல போட அப்பதான் தெரியுது சைக்கோபாத்னு சொல்லி இங்க இருக்கிற எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கிறது. போன எபிசோட்ல பார்த்தா அந்த புள்ளி பாய் இங்க இருக்கிற எல்லாரும் தன்னை பார்த்து பயப்படணும் மரியாதை கொடுக்கணுங்கிறதுக்காக எல்லார்கிட்டயும் தான் ஒரு சைக்கோனும் ஒரு சின்ன பையனை கொடூரமா கொலை பண்ணிட்டு இங்க வந்ததாவும் போய் சொல்லியிருக்கான். போன லைஃப்ல தன்னை கொன்னவனை பார்த்து கோவம் வராம இருக்குமா, பயங்கரமா கோவம் வந்து ஹீரோ போய் அவனை போட்டு அடிக்க அங்க இருக்கிற எல்லாரும் தான் ஹீரோவை பிரிச்சு விடுறாங்க. அந்த சமயத்துல வழக்கம் போல அந்த கல்லு ஹீரோட நெத்திக்குள்ள போக அப்புறம்தான் இந்த உடம்புக்கு சொந்தக்காரன் யாருன்னு தெரியுது. அந்த பையனுக்கு 21 வயசுதான், ரொம்ப ஏழ்மையான குடும்பம், எப்படியாவது குடும்பத்தை ஓட்டணுங்கிறதுக்காக தான் பண்ணாத ஒரு குற்றத்தை பண்ணதா சொல்லி ஜெயிலுக்கு வந்திருக்கான். அதாவது ஒரு கார் ஆக்சிடென்ட் பண்ணவன் பெரிய பணக்காரன், ஆனா அவன் மேஜருங்கிறதுனால ஜெயிலுக்குள்ள வந்தா நிறைய வருஷம் தண்டனை கிடைக்கும்ட்டு மைனரா இருக்கிற ஹீரோவை உனக்கு 200 மில்லியன் காசு தரோன்னு சொல்லி டீல் பேசி தான் தானா போய் சரண்டர் ஆக சொல்லியிருக்காங்க. ஆனா எதிர்பாராத விதமா ஆக்சிடென்ட் ஆன அந்த பொண்ணு இடையிலேயே இறந்து போக குறைஞ்சபட்ச தண்டனை 2 வருஷம் தண்டனையா மாறுது. இத ஹீரோ எதிர்பார்க்கவே இல்ல. ஆனா அந்த லாயரும் ஹீரோக்கு எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ணல. வேற வழியே இல்லாம இப்ப ஹீரோ இவ்வளவு நாள் ஜெயில தான் இருந்திருக்காரு. அந்த ஞாபகத்துலதான் இந்த புள்ளி பாய் தான் ஒரு சைக்கோ பார்த்து நீங்க எல்லார்கிட்டயும் சொன்னதெல்லாம் ஞாபகம் வந்து பொறுக்கவே முடியாம அங்க இருக்கிற எல்லார்கிட்டயும் இவன் சைக்கோபாத்தெல்லாம் இல்ல, இவன் ஒரு சின்ன பையனை புள்ளி பண்ணி கொலை பண்ணிருக்கான், இவன் ஒரு கேவலமான ஆளுன்னு நடந்த எல்லா உண்மையும் சொல்ல, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்னு புள்ளி பாய் ஆடி போயிடுறான். பலாறு பலாருன்னு அவனை அடிச்சே உண்மையான முகத்தை வெளியில கொண்டு வந்துட்டு அவனும் அங்க இருக்கிற எல்லார்கிட்டயும் சாரி சாரின்னு கெஞ்சுறான். அங்க இருக்கிறவங்க சும்மா இருப்பாங்களா, இவ்வளவு நாள் எங்களையா நீ ஏமாத்திட்டு இருந்த அப்படின்னு கூட செல்லுல இருந்த எல்லாரும் அவனை போட்டு மிதி மிதின்னு மிதிக்கிறாங்க. செல்லுல இருந்து வெளியில எல்லாரும் வேலை பண்ற இடத்துல கூட வேற ஒரு கேங் அந்த புள்ளி பாயை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்க. ஜெயில இருக்கிற எல்லாருக்குமே காலையில இந்த டைம்ல இருந்து சாயந்தரம் இந்த டைம் இந்த வேலை செய்யணும்னு குறிப்பிட்ட வேலையை கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி தான் ஹீரோ கூட இன்னும் கொஞ்சம் பேர் மரம் எல்லாம் கட் பண்ற இடத்துல மரம் கட் பண்ணிட்டு இருக்க. ஹீரோக்கு ஆப்போசிட்ல இருக்கிற ஒருத்தன் சம்மந்தமே இல்லாம ஹீரோவை கொலை பண்ண ட்ரை பண்றான். அதுவும் அவன் கையில வச்சிருக்கிற மரவெட்டி மெஷின் மூலியமா அந்த பிளேட அதுல இருந்து ஓபன் பண்ணி விட அது அப்படியே சுத்துற வேகத்துக்கு ஹீரோ மேல முட்டை வருது. ஆனா டக்குன்னு ஹீரோ நகர்ந்துட செவத்துல இடிச்சு கொலை பண்ண ட்ரை பண்ணவனோட கையிலேயே இறங்கிடுது. அந்த இடத்துக்கு 2 போலீஸ் வந்து அவனுக்கு
ஃபர்ஸ்ட் பண்ண அங்க இருந்து கூட்டிட்டு போயிடா. அப்புறம்தான் ஒரு விஷயம் தெரியுது, நீ இங்க இருந்து உயிரோட போறது சில பேருக்கு பிடிக்கலப்பா, அதனால இங்க இருந்து நீ வெளியில போகாத, நாங்க உன் கதையை பாத்துக்கிறோம் அப்படின்னு ஹீரோவை கொலை பண்றதுக்கு உள்ளூர் கேங் ரெடியா இருக்கு. அப்புறம்தான் ஹீரோக்கு தன்னை கொலை பண்ண சொல்லி இருக்கிறது அந்த லாயர்னு தெரிய வந்து அங்க இருக்கிற எல்லாருக்கூடையும் பயங்கரமா சண்டை போடுறாங்க. அந்த கேப்ல ஹீரோ கூட இருப்பான்ல அந்த செல்மேட், என்ன ஆளை விடுங்கடா அப்படின்னு வெளியில ஓடிட, சண்டை எல்லாம் முடிஞ்சக்கு அப்புறம் வீராப்ப ஒரு கம்பி அடிக்கிறதுக்கு எடுத்துட்டு வரான். என்னப்பா அதுக்குள்ள முடிஞ்சிருச்சா அப்படின்னு இப்ப ஹீரோவும் அந்த பையனும் வெளியில உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த பையன் இந்த மாதிரி ஏதோ ஒரு கேஸுக்கு தான் ஜெயிலுக்குள்ள வந்திருக்கான், வாழ்க்கை இதோட முடிஞ்ச மாதிரி இருக்கு, வெளியில போனா எல்லாரும் எப்படி என்ன பாப்பாங்க, எப்படி நான் நீ வாழ போறேனே தெரியல, உனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு ஹீரோவை பார்த்து கேட்க. ஹீரோ தன்னோட உண்மையான வாழ்க்கையை நினைச்சு பார்த்துட்டு மரணத்துக்கு அப்புறம் எதுவுமே இல்லைன்னு நினைச்சேன், ஆனா அந்த மரணத்துல சிக்கிட்டு இருக்கிறது நரகம் மாதிரி இருக்கு, ஆனா இதுல ஜெயிக்கலனா உண்மையான நரகத்துக்கு நான் போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி புரியாத மாதிரி பேசிட்டு, என் வாழ்க்கையை கம்பேர் பண்ணும்போது உன் வாழ்க்கை எவ்வளவோ நல்லா தான் இருக்கும், கவலைப்படாத அப்படின்னு ஒரு வழியா அந்த நாளும் முடியுது. அப்ப நைட் எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும் போது புள்ளி போய் மட்டும் திடீர்னு பாத்ரூம் கிளந்துருச்சு போறான். அங்கே போனவன் போன வேலையை பார்க்காம பீங்கானை எடுத்து நல்லா கூர்மையா சீவிட்டு இருக்கா. இன்னைக்கு உன் கதையை முடிக்கிறேன் அப்படின்ட்டு கோவத்திலேயே அதை கூர்மப்படுத்திட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து, இன்னும் நீ திருந்தலையா அப்படின்னு அவனை பயங்கரமா அடிக்க, ஆமா இங்க எனக்குன்னு இருந்த பேரு மரியாதைய நீ தான் கெடுத்த, உன்னை எப்படி நான் சும்மா விடுறது அப்படின்னு அவன் சொல்ல, நீ திருந்தவே மாட்டியா அப்படிதான் அந்த சின்ன பையனை கொலை பண்ண, சரி உன் பாடி கார்டு கையால அடி வாங்கினது எப்படி இருந்தது அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்னு அவன் பதறான். இவனை இப்படியே விட்டா சரியாகாதுன்னு சொல்லி பேசாம, நானே கொலை பண்ணிடலாமா, இல்ல நான் கொலை பண்ணா கண்டிப்பா என்னால இந்த வாழ்க்கையை வாழ முடியாது, அப்ப என்ன பண்ணலாம்னு யோசிச்ச ஹீரோ பாத்ரூம்ல ஒரு சைடு ஜன்னல்ல மாப் ஸ்டிக் இருக்கும், அதுல தொங்குற துணியோட நிழல் இன்னொரு சைடு செவர்ல விழ, உனக்கு பின்னாடி பாரு, நீ கொன்னியே அந்த சின்ன பையன், அவனோட ஆவிதான் இங்க இருக்கு, என்னால இறந்து போனவங்களை பார்க்க முடியும், இப்பவாத என்ன நம்பு அப்படின்னு சொல்லி ஏமாத்த புள்ளி பாயும் கேட்டு பயங்கரமா பயப்படுறான். ஏன்னா போன வாழ்க்கையில அவருக்கு நடந்த சின்ன சின்ன இன்சிடென்ட கூட சொல்ல, இதெல்லாம் யாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி எல்லாத்தையும் அவன் நம்பி பேண்ட்லயே உச்சா போயிட, ஹீரோக்கு இருக்கிற வெறிக்கு கண்டிப்பா அவனை கொலை பண்ணணும்னு தான் நினைக்கிறாரு. ஆனா நாளைக்கு அவரு ரிலீஸ் ஆறதுனால அமைதியா போயிட, அடுத்த நாள் இவர் கூடவே சேர்ந்து ஒரு நாலஞ்சு பேரும் ரிலீஸ் ஆறாங்க, அவங்களோட பேரண்ட்ஸ் எல்லாரும் இங்க வந்திருக்க, ஹீரோக்கு யாருமே வரல. அப்பதான் அந்த லாயர், நான் வந்திருக்கேன் இங்க வா அப்படின்னு ஹீரோவை கார்க்குள்ள கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. ஆனா காருக்கு பின்னாடி ரொம்ப சஸ்பீஷியஸா வேற ஒரு கார் இருக்கு, யாரும் நின்னுட்டு நோட்டோ விட்டுட்டு இருக்கிற மாதிரி ஹீரோக்கு தோண, அதெல்லாம் பெருசா எடுத்துக்காம கார்க்குள்ள போக அந்த லாயரும் ஹீரோக்கு சேர வேண்டிய காசை கொடுக்கறான். ஆனா அது எதுவும் வாங்கிக்காம நடந்தது நடந்துருச்சு, இதுக்கு மேல நான் நேர்மையா இருக்கலாம்னு நினைக்கிறேன், இந்த பிளாக் மணி எனக்கு வேணாம் அப்படின்னு எதுக்காக இந்த ஜெயிலுக்கு வந்தாரோ அந்த காசே வாங்காம நேரா போன லைஃப்ல காசு ஒண்ண பதுக்கி வச்சிருப்பாரு இல்லையா அந்த பிரிட்ஜுக்கு போக. அப்புறம் தான் நமக்கு ஒரு சின்ன பிளாஷ்பேக், ஏன்னா காசு எங்கன்னு கேட்டதும் ஹீரோ அதோ அங்கே அந்த லைட் கிட்டன்னு சொல்லியிருப்பாரு மொட்டையா, அவசரப்பட்டு அந்த பொண்ணும் சுட்டிருப்பா. ஆனா எக்ஸாக்டா காசு எங்கன்னு அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்காது, அது ஹீரோக்கு தெரிஞ்சனால அங்க இருக்கிற போட் எடுத்துட்டு அது பதுக்கி வச்சிருக்கிற ஒரு வீட்டுக்குள்ள போக, அங்க ஒரு பெரிய மூட்டையில காசு டைமண்ட்ஸ் நிறைய இருக்கு, இதை வச்சு பெரிய வீடு காரு எல்லாம் வாங்கலாம், ஆனா வாங்கினா எல்லாருக்கும் டவுட் வந்துடும், என்ன பண்றதுன்னே தெரியலன்னு மண்டையை குழப்பிட்டு சரி கொஞ்ச நேரம் தூங்கலான்னு தூங்கி முழிக்கும் போது உண்மையான ஹீரோவோட அம்மா அங்க இருக்கிற மாதிரி ஹீரோக்கு ஒரு இல்லியூஷன். அப்ப சடனா இந்த பையனோட அம்மா கிட்ட இருந்து போன் வர ஹீரோவும் எடுத்து பேசினா, சாரிப்பா எங்கனாலதான் உனக்கு இவ்வளவு கஷ்டம், இன்னைக்கு நீ வீட்டுக்கு வரதானே, கண்டிப்பா வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி போனை வச்சிட, ஹீரோவும் நான் வரேன்னு அங்கிருந்து கிளம்புறாரு. ஆனா அதுக்கு முன்னாடி அங்கெல்லாம் முக்கியமான இடத்துல பப்ளிக் பிளேஸ்ல எல்லாம் நாம ஏதாவது வச்சுக்கிறதுக்கு லாக்கர் இருக்கும், அதை நாம யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரிதான் ஒரு லாக்கர்ல தாங்கிட்டு இருக்கிற காசுல பாதி காசை வேற ஒரு பையில போட்டு ஒரு லாக்கர்ல வைக்கிறாரு. அந்த லாக்கர் இப்ப இருந்து இன்னும் நாலு நாளைக்கு இவர் யூஸ் பண்ணிக்கலாம், நாலு நாள் தானே பாத்துக்கலாம் அப்படின்னு ஹீரோவும் அங்க வச்சுட்டு தன்னோட அம்மாவை பார்க்க, அதாவது இந்த பையனோட அம்மாவை பார்க்க போயிட்டு இருக்க. அப்ப சடனா அவங்க அம்மா கிட்ட இருந்து போன் வருது, என்னப்பா வீட்டுக்கு வரேன்னு சொன்ன இன்னும் காணும் அப்படின்னு அவங்க கேட்க, இதோ வந்துட்டமா அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது ஹீரோக்கு பின்னாடி இருந்து ஹீரோவை யாரோ கூப்பிடுறாங்க. ஆனா யாருன்னு திரும்பி பார்த்து இந்த ஆளு யாரு என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்குள்ள அந்த ஆளு அவங்க கிட்ட இருந்த கத்திய வச்சு ஹீரோவை பயங்கரமா குத்திடுறான். அப்புறம்தான் தெரிய வருது ஒரு ஆக்சிடென்ட் பண்ணதா ஹீரோ ஜெயிலுக்கு போயிருப்பாரு இல்ல, அந்த ஆக்சிடென்ட்ல இறந்து போன பொண்ணோட அப்பா தான் இவரு, 2 வருஷமா உன கொலை பண்றதுக்காக நான் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், உன்னை என் கையாலேயே குத்தி பயங்கரமா கொலை பண்ணணும் அப்படின்னு பயங்கர கோவப்பட்டு பேசிட்டு இருக்க. அப்புறம்தான் ஹீரோக்கு எல்லாம் புரிய வருது, உங்க பொண்ணை கொலை பண்ணது நான் இல்ல அப்படின்னு சொல்ல, ஒரு நிமிஷம் அந்த ஆளும் ஒருவேளை இந்த பையன் உண்மையதான் சொல்றானோ அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். அப்ப சடனா இங்க யாரோ வர சவுண்ட் கேட்டு அவன் இருந்து ஓடிட வந்தது ஜெயில ஹீரோ கூட இருந்த ஃப்ரெண்டு தான். ஹீரோ குத்துப்பட்ட நிலைமையில இருக்கிறத பாத்துட்டு, என்னாச்சுடா உனக்கு ஒண்ணும் இல்லல்ல சித்திரமாட்டல்ல அப்படின்னு நல்லா விசாரிக்கிற மாதிரி பேசிட்டு, ஏன்னா உன்னை நான் தாண்டா கொலை பண்ணணும் அப்படின்னு வில்லத்தனமா பேசுறான். ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, எதுக்காக நீ ஏன் கொலை பண்ணணும்னு தொடிக்கிறேன்னு
கேக்கவும் அதுக்கு அப்புறம் தான் அந்த காரணத்தை சொல்றான். ஜெயிலுக்குள்ள ஹீரோவை கொலை பண்றதுக்கு ஒரு கேங் ட்ரை பண்ணிருக்கோம். அந்த கேங்ல இவனும் ஒருத்தன். ஆனா அந்த கேங்கும் இவனுக்கும் சம்பந்தமே இல்லாம ஹீரோ கூட ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கிற மாதிரியே தான் அவன் நடிச்சிருப்பான். ஹீரோவை அந்த ஜெயிலுக்குள்ளேயே வச்சு கொன்னுட்டா இல்ல ஹீரோவை வெளியில வந்த மேல் கொன்னுட்டா 100 மில்லியன் ரூபாய் இவனுக்கு தரதா டீல் பேசியிருப்பாங்க அப்படின்னு காசுக்காக தான் உங்ககிட்ட ஃப்ரெண்டா பழகி இப்ப உனக்கு கொலை பண்ண வந்திருக்கேங்கிறது தெரிய வந்த மேல் எங்கிட்ட காசு இருக்கு நானே உனக்கு தரேன் அப்படின்னு ஹீரோ இவ்வளவோ சொல்லிட்டு அவர்கிட்ட இருக்கிற பேக எடுக்க போக ஹீரோ இவன் அட்டாக் பண்ணிடுவான்னு பயந்து அவன் கையில இருக்கிற கத்தி வச்சு ஹீரோவை பயங்கரமா குத்திட்டு அங்கிருந்து ஓடிடுறான். ஹீரோ சாகர தருவாயில அந்த பையனோட அம்மா கிட்ட இருந்து போன் வர கடைசியா அவங்க அம்மா கிட்ட கூட பேச முடியாம அந்த இடத்துலயே சுருண்டு விழுந்துட கட் பண்ணா நரக வாசல்ல உண்மையான ஹீரோ கண்மொழிக்கிறாரு. அவருக்கு தன்னோட உண்மையான அம்மாவை பத்தி ஞாபகம் வந்து அம்மான்ட்டு பயங்கரமா அழுக ஒரு சின்ன பிளாஷ்பேக் சொல்ல மறந்துட்டேன். ஹீரோ மாடியில இருந்து குதிச்சு சூசைட் பண்ணக்கு அப்புறம் அவரோட அம்மா கிட்ட இருந்து போன் கால் வர மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆனா அவர் இறந்து போகிறதுக்கு முன்னாடியே அவங்க அம்மா போன் பண்ணதை இவர் பார்த்திருப்பாரு. ஆனா அட்டன் பண்ணாம தான் போனை பக்கத்துல வச்சுட்டு சூசைட் பண்ணிருப்பாரு. இப்ப மறுபடியும் நரக வாசல்ல ஹீரோ அழுதெல்லாம் முடிச்சுட்டு டெத் கிட்ட வந்து அந்த ஆள் என்ன குத்தாம இருந்திருந்தா நான் இறந்து போயிருக்க மாட்டேன். அவனோட பொண்ணை பத்தி நான் யோசிக்கவே இல்ல மறந்தே போயிட்டேன். அது ஏன் தப்புதாங்கிற மாதிரி பேச ஆமா மத்தவங்கள பத்தி நீ ஏன் யோசிக்க போறங்கிற மாதிரி நக்கலாவும் கோவமாவும் டெத் பதில் சொல்றாங்க. தன்னை குத்துனதுனால ஹீரோ கோவப்பட்டு பேசிட்டு இருக்க சரி பொண்ணு இறந்து போனதுனால அவன் உன்னை குத்துனா அப்போ பையன் இறந்து போனதுக்கு உங்க அம்மா யார கொலை பண்ணனும் அப்படின்னு கேட்க நீங்க ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க என்ன யாரும் கொலை பண்ணல நான் சூசைட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு டெத்துக்கே கிளாஸ் எடுத்துட்டு அப்புறம் மனசுக்குள்ள இதெல்லாம் ரொம்ப அனாவசியம் அடுத்த லைஃப்குள்ள சீக்கிரமா போகி பதுக்கி வச்சிருக்கிற 10 பில்லியன் ரூபாய எடுத்து நம்ம லைஃப நம்ம வாழணும் சீக்கிரமா போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு டெத்து கிட்ட ஓகே என்ன சொல்லுங்க அடுத்த லைஃப்க்கு நான் போறேன் அப்படின்னு சொல்ல அதுக்குள்ள என்ன அவசரம் அப்படின்னு டெத்தும் கேட்க எதை பத்தியும் சொல்லாம அவசரம்லாம் இல்ல எப்படியும் சொல்றதுன்னு ஆயிடுச்சு எதுக்கு பேசிக்கிட்டு சுடுங்க நான் போறேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல ஒரு நக்கலா சிரிப்பு சிரிச்சிட்டு டொப்புன்னு சுட்டுட ஹீரோ அடுத்த செகண்ட் கண் முழிச்ச ஒரு கஃபேல உட்காந்து இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஆனா யாருன்னு காட்டல உட்காந்து இருக்கிற ஆளோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து அவரோட கண்ணோட்டத்துல இருந்து காட்டுறாங்க. இங்க இருந்து போலான்னு ட்ரை பண்ற ஹீரோவால எழுந்திருக்கவே முடியல. என்னடா இதை என்னால எழுந்திருக்கவே முடியல அப்படின்னா இங்க இருக்கிற வெயிட்ரஸ கூப்பிட அந்த பொம்பளை திரும்பி கூட பாக்க மாட்டேங்குது ஒருவேளை நம்ம பேசுறது யாருக்கும் கேக்கலையா நம்ம ஊமையா அப்படின்லாம் யோசிச்சுட்டே சுத்தி பார்த்தா ஒரு கை குழந்தை ஒரு வண்டியில உட்கார வச்சிருக்காங்க. அப்புறம் தான் தெரிய வருது கடைசியா கொல்றதுக்கு முன்னாடி நக்கலா சிரிச்ச சிரிப்பு இதுக்குதானா அப்ப என் காசு போச்சா அப்படின்னு ஹீரோ மனசுக்குள்ள கதற அந்த குழந்தை வெளியில அழுக. இதோட தேர்ட் எபிசோடு முடியுது. பை.